ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இது இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்றிய அரசா, மத்திய அரசா, நடுவண் அரசா, அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கோம், ஒன்றிய அரசுக்கு தடுப்பூசியை எண்ணிக்கை அதிகரிக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றிய அரசை பற்றி அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உறுப்பு ஒன்று பாருங்க, நேம் அண்ட் டெரிட்டோரி ஆஃப் தி யூனியன், அதாவது ஒன்றியத்தின் பெயரும் ஆட்சி நிலவரையும் சொல்லியிருக்காங்க. இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, இந்தியா என்னும் பாரதம் மாநிலங்களை கொண்டதோர் ஒன்றியமாக இருக்கும், அதாவது இந்தியா என்னும் நாடு மாநிலங்களை கொண்டதோர் ஒன்றியமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஷரத்து 300 பாருங்க, ஷரத்து 300 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஒன்றியத்தின், அதாவது யூனியன் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் இந்திய அரசாங்கம் வழக்காடலாம் சொல்கிறாங்க. வழக்காடலாம் மீன்ஸ், இந்திய அரசுக்கு எதிராக ஏதோ ஒரு நபர் வழக்கு தொடராரு என்றால் அந்த யூனியன் ஆஃப் இந்தியா என்ற முறையில் அவருக்கு வழக்கு தொடரலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், குமார் என்ற ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு எதிராக ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு. அவருக்கு என்ன வழக்கு பேர் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குமார் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் அவருக்கு வழக்கு பெயர் கொடுக்கப்படும், சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷரத்து 352 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அமைச்சரவை, அதாவது யூனியன் கேபினெட் என்ற சொல்லே அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அமைச்சரவையை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்றே அழைக்கப்படுகின்றனர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷரத்து 279A இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்றிய நிதி அமைச்சர் என்ற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுபோல அனைத்து துறை ஒன்றிய அமைச்சர்களும், அதாவது யூனியன் கேபினெட் மினிஸ்டர் என்ற சொல்லே அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் ஒன்றியம் என்ற சொல்லே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால்தான் தமிழகத்தில் முதல்வர் வந்து அதிகமாக ஒன்றியத்தின் வார்த்தையை பயன்படுத்தி வருகிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.